வணக்க மக்களே, கருவேப்பிலையும் அதனுடைய மகத்துவமும். கருவேப்பிலை பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட தாவரம். கருவேப்பிலை மரத்தினுடைய இலை, பட்டை, வேர் என அனைத்து பாகங்களுமே மருத்துவ பலன்கள் கொண்டது. கருவேப்பிலை வாசனை பொருளாக மட்டுமில்லாமல் நம்ம சமைக்கக்கூடிய உணவு வகைகளில் சேர்த்து கொள்ளக்கூடிய வழக்கம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டு காலமாகவே இருக்குது. இதற்கு காரணம், கருவேப்பிலை ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திட்டு வரோம். ஏன்னா கருவேப்பிலை அந்தளவுக்கு மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திக்காக மட்டும் கிடையாது மக்களை, நிறைய மருத்துவ குணங்களை உள்ளடக்கியிருக்கிறது கருவேப்பிலை. அதனால தான் அதை நம்ம பயன்படுத்துகிறோம். நம்மள பல பேரே கருவேப்பிலையை நம்மளுடைய உணவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடோட சேர்த்து சாப்பிட்றதே கிடையாது. அதை அப்போ உணவில் வந்து நீங்கள் ஒதுக்கி வச்சுருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலையுடைய பயன்களை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் கருவேப்பிலை வீணடிக்க மாட்டீங்க. ஏன்னா கருவேப்பிலை அந்தளவுக்கு நன்மைகளை கொண்டிருக்கு. என்னென்ன வாங்க விரிவாக பார்த்தலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்துச்சிடும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கருவேப்பிலையை நீங்கள் சாப்பிடும்போது இளநரை வராமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களில் கருவேப்பிலை நம்ம சேர்க்கறதால விட்டமின் ஏ சத்து கிடைச்சி முடி வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக வளரும். இளநரை, அதாவது நரை முடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளம் வயதிலே வராமல் அது வந்து தடுக்கும். கண் பார்வை தெளிவும் விட்டமின் ஏ கிடைக்கிறதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை தெளிவும் அதிகமாக இருக்கும். கொழுப்புகள் கரையும். காலை வேளையில் நீங்கள் வெறும் வயிற்றில் 20 கருவேப்பிலையிலேயே மென்று சாப்பிட்டு வந்தாலே வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் கரைந்து அழகான மற்றும் எடுப்பான இடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அஜீரணத்தை போக்கும். ஒரு சொம்பு தண்ணீரில் கருவேப்பிலை, இஞ்சி, சீரகம் இது மூன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா எந்த வகையான அஜீரணம் இருந்தாலும் உங்களுக்கு குணமாயிடும். வாயு பிரச்சனை இருந்தால் கருவேப்பிலை சாறை வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா வாயு பிரச்சனை மற்றும் செரிமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீர்ந்து போயிடும். ரத்த சிவப்பணுக்களையும் அதிகரிக்கும். ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்கலாம் காலை வேளையில் ஒரு பேரிச்சம்பழத்தோட சிறிது கருவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணுக்களுடைய அளவு அதிகரித்து ரத்த சோகை பிரச்சனை தீரும். நச்சுக்களை வெளியேற்றும். ஒரு தேக்கரண்டி கருவேப்பிலை பொடியில் தேன் கலந்து தினமும் நீங்கள் இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் தீங்கி இருக்கக்கூடிய சளி வெளியேறிடும். மேலும் கல்லீரலில் தங்கி இருக்கக்கூடிய தீங்கு நிறைந்த நச்சுக்கள்லாம் வெளியேறும். ரத்த சர்க்கரையுடைய அளவை கட்டுக்குள்ள இருக்க வைக்கும். கருவேப்பிலை இளம் துளிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்ட சாறு, அதாவது கருவேப்பிலை சின்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா விலையும் பார்த்தீங்களா, ஸோ கொழுந்து கருவேப்பிலை மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் எடுத்து அதை இளம் துளிர்னு நம்ம சொல்லுவோம். அந்த இளம் துளிரில் எடுக்கப்பட்ட ஜூஸு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேன் கலந்து குடித்து வர பேதி, சீதபேதி போன்ற எல்லா நோய்களுமே உங்களுக்கு குணமாயிடும். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் தினமும் காலை வேளையில் கருவேப்பிலையை பச்சையாக அப்படியே சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு சீரடையும். கெட்ட கொழுப்புகளை இது உங்கள் உடலிலிருந்து வெளியேற்றிடும். கருவேப்பிலை உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றுவதோடு நல்ல கொழுப்புகளையும் அதிகரித்து இதய நோய் மற்றும் பெருந்தமணி தடிப்பு போன்ற பிரச்சனையிலிருந்து நம்ம உடலை பாதுகாக்கிறது. பசியை தூண்டும். கருவேப்பிலை இலையையும் மிளகையும் நெய்யில் வறுத்து வெந்நீர் விட்டு அரைத்து அந்த நீரை நீங்கள் சிறு சின்ன 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 குழந்தைகளுக்கெல்லாம் உண்டாகக்கூடிய அவங்களாம் மந்தமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்து வந்தீங்க அப்படின்னா அந்த மந்த பிரச்சனை நீங்கி பசி உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இன்சுலினுடைய அளவை கரெக்டாக சுரக்க செய்யும். கருவேப்பிலை பொடி, நெல்லிப்பொடி, மஞ்சள் பொடி மூன்றையும் கலந்து ஒரு தேக்கரண்டி வீதம் காலை மாலை வேளையில் சாப்பிட்டு வந்தால் கணைய செயல்பாட்டை தூண்டும். இதன் மூலம் உடலில் இன்சுலின் தேவையான அளவு சுரக்க செய்யும். இதனால் சர்க்கரை வியாதியினுடைய தாக்கம் நம்மளுக்கு உடலிருந்து பார்த்தீங்கன்னா விரைவில் குறைய ஆரம்பிக்கும். கண்ணில் புரை ஏற்படுவதை கருவேப்பிலை தடுக்கும். கருவேப்பிலையினுடைய சாறு, அதாவது கருவேப்பிலை நீங்கள் ஜூஸாக குடிச்சிங்க அப்படின்னா கண்களை பாதுகாத்து ஒளி ஊட்டி கண் புரை போன்ற நோய்கள் ஏற்படாமல் உங்களுக்கு தடுக்கும். இதன் இலை, பட்டை, வேர் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கசாயம் செய்து நீங்கள் குடிக்கணும். அப்படி நீங்கள் குடிக்கும்போது பித்தவாந்தியும் உங்களுக்கு நீங்கி போயிடும். இது உங்களுக்கு இருக்கக்கூடிய மந்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா போக்கிடும். அசைவ உணவு சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய மந்த பிரச்சனை, மயக்கமாக இருக்கிறது, ஒரு மாதிரி நீங்கள் சோர்வாகவே காணப்படுகிறது, இந்த பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இஞ்சி கருவேப்பிலை அரைத்து அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கலக்கிய மோர் நீங்கள் இது இஞ்சி கருவேப்பிலையும் நீங்கள் அரைச்சி அது கூட மோர் கலந்து நீங்கள் கலக்கி சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். முடி கருகருன்னு வளர்றதுக்கு நீங்கள் கருவேப்பிலை சாப்பிடலாம். நம்மள பல பேர் கருவேப்பிலையுடைய மருத்துவ பலன்கள் ஏதாவது ஒன்று கேட்டால் டக்குன்னு நம்ம சொல்லலாம், கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா முடி கருகருன்னு வளரும் அதை சொல்லுவோம். கருவேப்பிலையை போட்டு காய்ச்சிய எண்ணெயை தலைக்கு நீங்கள் தடவி வந்தால் முடி பளபளப்பாகும். அதோட கருப்பு நிறத்தில் கருகருவனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி வளரும். முதுமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளி போக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்பவே எங்காக ஃபீல் பண்ணும், ஏன்னா கருவேப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலுக்கு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் சுருக்கங்கள்லாம் ஏற்படாமல் பார்த்துக்கும், உங்களுடைய முதுமையை தள்ளி போடும். கருவேப்பிலையே நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயை எடுத்து தலையில் தேய்ச்சாலும் முடி கருகருன்னு வளரும். நீங்கள் சாப்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா முடி உங்களுக்கு அடர்த்தியாக கருமையாக கருகருன்னு இருக்கும். மலச்சிக்கல் உங்களுக்கு தீரும். நிழலில் உலர்த்திய கருவேப்பிலையோட மிளகு, உப்பு, சீரகம், சுக்கு முதலியவற்றை போட்டு பொடியாக்கி அதை சோற்றில் போட்டு நெய்யில் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தால் மந்தபேதி, மலச்சிக்கல், மலக்கட்டு போன்றவையெல்லாம் உங்களுக்கு குணமாயிடும்.
பற்கள் ஈறுகள் வலிமையாகும் நீங்கள் கருவேப்பிலை சாப்பிடும் போது. கருவேப்பிலை குச்சியை, கருவேப்பிலையோடைய குச்சி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குச்சியை கொண்டு பற்களை நீங்கள் துளக்கி வந்தீங்க அப்படின்னா ஈறுகள் வலிமை அடைவதோடு பற்களும் எந்த கரைகளும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் பளிச்சென மாறும். பற்கள் ஈறுகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். அது சம்மந்தமாக எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. பார்த்தீங்களா மக்களே, கருவேப்பிலை எந்தளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவங்கள் குணங்களை கொண்டிருக்கு அப்படின்னு. ஸோ இப்படிப்பட்ட கருவேப்பிலையை இனிமேல் நீங்கள் உங்களுடைய உணவில் ஒதுக்காமல் கருவேப்பிலையை உங்களுடைய உணவில் சேர்த்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவல் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்துடும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி மக்களே.